உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி ஈசா நேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்திக்கொள்ளுங்கள். அன்பு உலகெங்கும் வாழக்கூடிய நண்பு பக்த குடிகளை எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கோவில் கட்டுவதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் தானமாக உங்களிடம் இருக்குமேயானால், சமயம் எனக்கு இந்த இடம் இருக்குது, நீங்கள் அதனால் கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த சிந்தனை உருவாகுமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் ராசி பலனை பார்ப்போமாக. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது. ஏன் கேட்டிங்கனாக்கா, ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் செவ்வாய் சனி பகவானோடு இணைந்து மகரத்திலே அமர்ந்திருக்கிறார். சனி பகவானுக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய ஐந்தாவது வீடாகவும், தொழில் ஸ்தானம் பத்தாவது வீடாகவும், அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கிரன் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார். அல்லது ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் சனி தொழில் காரகனோடு உங்களுடைய ராசிநாதன் இணைந்திருக்கிறார். அதோடு கூட உங்களுடைய ஏழாம் அதிபதியாகவும் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய செவ்வாய் பகவானோடு அவர் இணைந்திருக்கிறார். உச்சம் பெற்ற செவ்வாய், உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற உங்களுடைய ராசிநாதன். இதில் என்ன ஒரு விஷயம், எந்த இதனால் யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் என்று கேட்டால், ரிஷபராசி என்பர்களே, கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். கூட்டு தொழில் சிறப்பானதாகவே இருக்கும். பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் வலுப்பெறக்கூடியதாகவே இருக்கும். சின்ன சின்ன மனக்கசப்புகள் பார்ட்னர்ஸ்குள்ளே டீலிங்கில் ஏதாவது, அதாவது உங்கள் பேச்சுவார்த்தைகளில் பிஸ்னஸில் சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாகவே இருக்கும். அதே போல் குடும்பம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நெடும் காலமாக பிரிந்த உறவுகள், சொல்லாமல் வெளியில் போனவங்க மீண்டும் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது பிள்ளைகளாகட்டும் பெற்றோர்களாகட்டும் கணவன் மனைவி இந்த உறவுகளாகட்டும், இவை எப்படி இருந்தாலும் இந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அப்போ ஏழாம் அதிபதி உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார், அதே சமயத்தில் பன்னெண்டாம் அதிபதியும் இணைந்திருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது மங்களகரமான விசேஷங்கள் அல்லது மங்கள விசேஷங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. வீண் செலவுகள் என்று சொல்வதை விட சுப செலவுகள் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே. இந்த மாதம் சுப விரயங்கள் அதிகமானதாக இருக்கும். ஒரு வண்டி வாங்கிறது, இல்லை புது வண்டி வாங்கிறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடு கட்டுவதற்கான நிலம் வாங்குவது அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போன்ற சுப விசேஷங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமணங்கள், நிச்சயதார்த்தம், ஆயுஷ்மம் போன்ற நல்ல விசேஷங்கள் எல்லாம் வீட்டில் நடைபெறுவதற்கான சான்சஸ் அதிகமானதாகவே உள்ளது. ஸோ சுப விரயங்கள் அதிகரிக்கும். சரி, பிஸ்னஸ் எப்படி சாமி இருக்கும், ஏன்னா தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு புதன் இந்த இரண்டு கிரகங்கள் பொதுவாக ரிஷபராசிக்கு ஒரு நல்ல நேரம் நடக்கப் போகுது. வியாபாரம் சிறப்பானதாக வரும் காலம் சிறப்பானதாகவே இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் வெளியில் செல்கிறார், ராசியை விட்டு வெளியில் வெளியேறுகிறார். அப்போ ஆல்மோஸ்ட் அந்த ராகு பகவான் ஒரு கவுண்டிங் டேட்ஸ் தான், நம்பர் ஆஃப் டேட்ஸ் தான். அப்போது நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக பல விதமான சோதனைகளில் இருந்து எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்று நல்ல முறையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி வீறுநடை போட்டு வருகின்ற ரிஷபராசி நேயர்களே, தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும். குரு மற்றும் புதன் இரண்டாம் அதிபதியோடு
பத்தாவது வீட்டில் இரண்டாம் அதிபதி இருக்கிறார், ஐந்தாம் அதிபதி இருக்கிறார். இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய புதன் பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக பண வரவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே போல் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஃபண்டு அந்த பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ட்ரான்ஸ்ஃபார் கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் சிறப்பானதாகவே இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய புதன் பகவான் குரு பத்தாவது வீட்டில் குருவோடு இணைந்திருக்கின்ற பொழுது அந்த குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக அமைந்து விடுகிறார். அப்போ தொழிலில் லாபம் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், ஃபண்டு டிமாண்டு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசி நேயர்களே, பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உங்களுக்கு கம்பெனிக்கு உங்கள் கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய சான்சஸ் பிஸ்னஸ் அது நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் உங்கள் கம்பெனிக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்ஸ் பையர்ஸ், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஸோ லாபம் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே. ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் கம்பெனியை பொறுத்தவரையில், தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா, கடன் சுமைகள் தீராத பிரச்சனையாக, கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருந்து வருகிறது. அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கூட தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. ஏன்னா தனகாரகன் லாபகாரகன் இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால், நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது வியாபாரம் அல்லது தொழில் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், சுய தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் அடிமை தொழில் செய்பவராக இருந்தாலும் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம், பணம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பண வரவு அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல தாங்க வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. நீண்ட நாட்களாக ஜாபுக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, ஜாபில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இன்க்ரிமெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ ஜாபில் வந்து ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. மேலும் அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாகவே உள்ளது ரிஷபராசி நேயர்களே. அதே போல் ரியல் எஸ்டேட்ஸ், அந்த பில்டர்ஸ், டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அண்டு குவாரிஸ், அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இன்னும் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பூமி சார்ந்த நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயம், இந்த தொழில் எல்லாம் கூட சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாகவே உள்ளது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னாக்கா ரியல் எஸ்டேட் சிறப்பானதாகவே இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் பில்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபண்டு டிமாண்ட் குறையும், அப்ரூவல் சம்மந்தப்பட்டது, டேக்ஸ் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமேனால அதெல்லாம் கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து அரசியல். அரசியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மந்தாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள், பட்டங்கள் இவையெல்லாம் கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு. மேபி உங்களுடைய ஜாதகம் பலவீனமாக இருக்குமே, ஆனால் அதெல்லாம் வேண்டுமானாலும் உங்களுக்கு மிஸ் ஆகலாமே தவிர, மற்றபடி அரசியலை பொறுத்தவரையில் புதிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது ரிஷபராசி நேயர்களே. உங்களுடைய மேல் அதிகாரிகள், உயர்ந்த உயர் பொசிஷனில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு இணைந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது உங்களுடைய செயல்பாடுகள் குறித்து அவர்கள் விமர்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்வாய்ப்பாக அமையும் அரசியலை சார்ந்த ரிஷபராசி அன்பர்களே. அதே போல தான் சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. வருமானம் வரக்கூடிய மாதமாகவும், தொழில் தரக்கூடிய மாதமாகவும், தடைப்பட்ட தொழில்கள் எல்லாம் மீண்டும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது.
ஸோ நிச்சயமாக சினிமா துறைக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஸோ ஃபேமிலியை பொறுத்தவரை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், அதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த மாதம் திருமணங்கள்லாம் நிச்சயிக்க வாய்ப்புகள் உண்டு. தேதிகள் உறுதிப்படுத்துறது அல்லது திருமண பொருத்தங்கள் பார்ப்பது அல்லது மனசளவில் பேசி முடிக்கிறது, ரெண்டு ஃபேமிலியும் ஜாயின் பண்ணி அதை பேசி முடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி பார்த்தாலும் ரிஷப ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல பாராகி ஆலயம் சீக்கிரம் கட்ட வேண்டும், அதுக்கு உங்களால் முடிஞ்ச முயற்சிகளை செய்யுங்கள் என்று தெரிவித்து கொண்டு, உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான மங்கள விசேஷங்கள், 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் கல்யாணம் மற்றும் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் எல்லாம் சிறப்பான முறையில் கைராசியான முறையில் செய்து தரப்படும். கம்பெனி பூஜைகள், கம்பெனிக்கான சாந்தி பூஜைகள், அதே போல் பரிகாரங்கள், வாஸ்து தோஷங்கள், வாஸ்து நிவர்த்தி, இப்படி எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, தேவையெனில் கீழே தெரியக்கூடிய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.